உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் காந்தினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம இளநீர் பறிச்சு பாயசம் செய்யலாம். வாங்க, நம்ம இன்னைக்கு இளநீர் பாயசம் செய்யலாங்க. நான் வெட்டி வச்சிருக்கேன் இந்த மட்டை எடுத்துடலாங்க. இந்த வழுக்கெல்லாம் எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நம்ம இளநீர் பாயசம் செய்ய முடியும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. நான் ரெண்டு இளநீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வழுக்கே நம்ம எடுத்துக்கலாங்க. இளநீர் வழுக்கு நம்ம எடுத்துட்டோங்க. இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போதுங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பனைமரம் எடுத்துருக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், இது கரெக்டா இருக்கும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பனைமலை வந்து நல்லா நமக்கு இதுவாகிடுச்சுங்க. இந்த அழுக்கெல்லாம் எடுத்துலாம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. நான் இளநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, இந்த சேர்த்துக்கலாம். நான் இளநீர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த தேங்காய் நறுக்கி வச்சுக்கிற வழுக்கையே நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாம். நான் இளநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. தேங்காய் பாலுக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போங்க. நான் தேங்காய் துருவி வச்சதை அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுங்க. ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம், நமக்கு போதுங்க. பனை வெல்லாம் ஆறிச்சுங்க, நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ பாயசம் செய்யலாம். நாங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோங்க. பனை வெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். கலர் எப்படி வருது பாருங்க. நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். நான் மில்க் மைடு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்லைங்க.
நான் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பாதாம் நான் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில், அதை எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். பாருங்க நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இளநீர் பாயசம் செஞ்சு பாருங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் இதை தான் செஞ்சு சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இளநீர் பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.